Praise the Lord. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் மறுபடியும் இந்த வீக்லி டிவோஷன் மூலமாய் சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தர் நம் அனைவரையும் கிருபையால் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அவருடைய மற்றற்ற கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வீக்லி டிவோஷனுக்காக உங்களுடைய வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்குமானால் உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து ஒரு வேத பகுதியை வாசித்து பின்பு அதை தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார், உங்களை திடப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் அதனுடைய 11வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இங்கே இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆண்டவருக்கு மிகவும் ஒரு பிரியமான குடும்பம் லாசருடைய குடும்பம். இந்த லாசரு வியாதி படுக்கையில் இருக்கிறான். அவன் ரொம்ப கஷ்டத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறான், வியாதியின் படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்தி ஆண்டவருடைய காதிற்கு கேட்டவுடனே ஆண்டவர் சொல்கிறார், இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம் எப்படி மாறினது என்று. ஆண்டவர் அங்கே போகும்போது இறந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. அவனை கல்லறையிலே அடக்கம் பண்ணிவிட்டார்கள். அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரை பார்த்தவுடன் கதறி அழுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருந்தார், ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் இராமல் இது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது மரணத்திற்கு ஏதுவான வியாதி இல்லை. ஆனால் இங்கே நடந்திருக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா லாசரு மரித்து விட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல தான். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது. ஆனால் சில பாடுகள் வழியாக நம்ம நடக்கும்போது, சில உபத்திரவங்கள் வழியாக நம்ம நடக்கும்போது நம்ம முடிந்து போய்விட்டது, எல்லாமே முடிந்து போய்விட்டது, என் வாழ்க்கை எல்லாமே போய்விட்டது, இனி என்ன செய்ய போகிறேன், இனி எப்படி என் வாழ்க்கை முன்னேறும் என்று கவலைப்பட்டு ஆண்டவர் மேலே விசுவாச குறைச்சல் உள்ளவர்கள் ஆகி அழுது புலம்புவது நம்முடைய வாழ்க்கையிலும் நடப்பது போல தான். மார்த்தாள் மரியாளும் ஆண்டவரை பார்த்த உடனே புலம்பி புலம்பி அழுகிறாங்க. இவர்கள் அழுவதை பார்த்த உடனே ஆண்டவரும் கண்ணீர் விடுகிறார். ஆண்டவரும் இரக்கம் உள்ள தேவன். ஆண்டவர் அவருக்கு தெரியும் லாஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிரோடு திரும்ப வந்துருவான். ஆனால் இவர்கள் அழுவதை பார்த்து ஆண்டவரால் சும்மா இருக்க முடியல, ஆண்டவரும் கண்ணீர் விட்டார் என்று நாம் அதற்கு அந்த பகுதியில் வாசிக்க முடியும். இதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளே, சில உபத்திரவத்தின் வழியாய் நீங்கள் நடக்கும்போது முடிவு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது நடக்கிறீங்க பாருங்க, இந்த கஷ்டமான நேரங்கள் இதன் முடிவு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் புலம்பி வேதனைப்பட்டு அழுகிற நேரத்தில் ஆண்டவரும் அதை பார்த்து சும்மா இருக்கிற தேவன் இல்லை. ஆண்டவர் உங்களை தேற்றுவார், அவருடைய வசனத்தை தந்து உங்களை ஆற்றுவார். ஆனால் உங்களுக்குள் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும், முடிவிலே இது தேவனுடைய நாமம் மகிமைக்காக, என்னை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இந்த காரியம் மாற்றப்படும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் நீங்கள் ஒருவேளை மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கலாம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த மரணப்படுக்கையிலிருந்து நான் மறுபடியும் எழும்பி வருவேன், இதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும். நிச்சயமாக லாசருடைய சகோதரிகள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த 4 நாட்களுக்கு பின்பு என்னுடைய தம்பி மறுபடியும் உயிரோடு எழும்பி வருவான் என்பதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் போகிறார், ஆண்டவர் சொல்றாரு, லாசருவே வெளியே வா. அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே உள்ளே மரித்து அடக்கம் பண்ணிப்பட்டிருந்த லாசரு அப்படியே வெளியே எழும்பி வருவதை நம்ம இங்கே வாசிக்க முடியும். பாருங்க, இதனால் ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு அதிகமாய் மகிமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எவ்வளவு அதிகமாய் மகிமைப்பட்டிருக்கும். அங்கே இருந்த பரிசேயர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த காரியத்தை பார்த்த பின்பு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இதே போலதான் உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றத்தை பார்த்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறாங்க. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை மிகவும் கஷ்டமான பாதையா இருக்கலாம், சோர்ந்து போகாதுங்க.
அழுதுகொண்டிருக்காதீங்க கவலைப்படாதீங்க இது தேவனுடைய நாமம் மகிமைக்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பாடுகளை அனுமதித்து இருக்கிறார் இதன் முடிவிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் நீங்கள் அற்புத சாட்சியாய் நிற்பீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல யோபுடைய வாழ்க்கையில பாருங்க எல்லாவற்றையும் இழந்து போனான் எல்லாவற்றையும் இழந்து போனான் ஆனால் அவன் பொறுமையா இருந்தான் அவன் கஷ்டத்தின் மத்தியிலும் பொறுமையா இருந்தான் முடிவிலே பாருங்க அவனுடைய இழந்து போன எல்லா காரியத்தையும் இரட்டிப்பாய் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் அதன் மூலம் யார் மகிமைப்பட்டார் யார் அதன் மூலம் மகிமைப்பட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் அவன் மூலமாய் யோபுனுடைய வாழ்க்கை மூலமாய் தேவன் மகிமைப்பட்டார் அவனுடைய காத்திருந்த அந்த நாட்கள் கஷ்டப்பட்டான் ஆனால் உண்மைதான் கஷ்டப்பட்டது உண்மைதான் ஆனால் முடிவிலே அவன் இழந்தது எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் அவன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது அதே போலதான் உங்க வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு பாடுகளை தந்து கொண்டிருக்கலாம் வேதனைகளை பெருக்கி தந்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதுங்க இந்த பாடுகள் நிரந்தரம் அல்ல ஆண்டவர் உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார் பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்க கரத்தோடு பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போக கூடாது நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள் கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படும் இதை பார்த்து அநேக இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் என் வாழ்க்கை நிமித்தம் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று உங்க கண்களை மூடி நீங்க கேட்க போறீங்க நிச்சயமாக இந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஆறுதலா இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் லாசரு மரிக்கவில்லை இது என்னுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இது மாறும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களினால் நாம் நிர்மூலமாகி போவதில்லை மாறாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கண்களை மூடி ஆண்டவரே என்ன சூழ்நிலை என் வாழ்க்கையில நான் பார்த்து கொண்டிருந்தாலும் என்ன சூழ்நிலைக்கு வழியாய் நான் சென்று கொண்டிருந்தாலும் என்ன பாடுகளை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் எல்லாமே உங்க நாமத்தின் மகிமைக்காக அது முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஹல்லேலூயா தகப்பனே எங்கள் பாடுகள் நிரந்தரம் அல்ல என் தேவன் தம்முடைய நேரத்தின் சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை மாற்றுவீர் அப்பொழுது உங்க நாமம் மகிமைப்படும் இதை பார்க்கிற அநேகர் உண்மை ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவர் உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் இதை பார்க்கிற யாராவது கஷ்டத்தின் மத்தியில் பாடுகள் மத்தியில் பாவ சோதனை நிமித்தம் பலவிதமான சோர்ந்து போயிருக்கிற அனுபவங்கள் மத்தியில் இருப்பார்களானால் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் நிமித்தம் அவர்களை தேற்றுவீராக இந்த பாடுகள் எல்லாம் உம்முடைய நாமம் மகிமைக்காய் மாறட்டும் உங்க கரத்தில் தருகிறேன் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் 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 காட் பிளஸ் யூ ஆல்